ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கு ரோஹித் சர்மாவால் விராட் கோலி அளவுக்கு ஒரு சிறந்த கேப்டனாக இருக்க முடியாது. விராட் கோலியை இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்த முடியும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முன்னாள் வீரர் ஒருவர் தற்போது கருத்து தெரிவித்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருந்தாலும் கூட அரையிறுதியில நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில தோல்வியை தழுவியதன் காரணத்தினால கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டாங்க. இது வந்து இந்திய ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் எல்லாருக்குமே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அதே போல பிசிசிஐ மீதும் கடுமையான அதிருப்தியும் முன்வைக்கப்பட்டுச்சு. உலகின் நம்பர் ஒன் அணியாக இருந்தாலும் கூட இந்த உலகக்கோப்பையை கைப்பற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்திய அணி மீது வைக்கப்பட்டுச்சு. இதன் காரணத்தினால இந்த உலகக்கோப்பையில இந்திய அணியின் கேப்டனா இருந்து வழிநடத்தின விராட் கோலியிட்ட அவருடைய கேப்டன் பதவியை பறிக்க வேண்டும். அதே போல ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் அமர்த்த வேண்டும். அவர்தான் இந்த உலகக்கோப்பையில சிறப்பாக விளையாண்டார். அதே போல இதுவரை இந்தியாவில் நடக்கும் ஐபிஎல் போட்டியில 4 முறை அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கோப்பையை வென்று கொடுத்திருக்காரு. விராட் கோலியை விட ரோஹித் சர்மா கிட்டதான் சிறந்த தலைமை பண்பு இருக்கு அப்படின்னு பல பேர் வந்து தங்களோட கருத்துக்களை முன்வச்சாங்க. இது தொடர்பாக பிசிசிஐ நிறுவனர் கூட ஒருத்தர் ரோஹித் சர்மா தான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு தன்னோட கருத்து தெரிவித்தார். தற்போது இது பத்தி பேசியிருக்கிற ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரரான பிராட் ஹாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல் போட்டியில விளையாடுறத வச்சுலாம் சர்வதேச போட்டிகளுக்கு ஒருத்தருக்கு கேப்டன் பதவியை கொடுக்க முடியாது. ஒருபோதும் ரோஹித் சர்மா விராட் கோலியை விட சிறந்த கேப்டன் ஆகவே முடியாது. கடந்த சில வருடங்களா விராட் கோலியோட தலைமையில இந்திய அணி பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது டெஸ்ட் மற்றும் ஓடிஐல விராட் கோலியோட தலைமையில தற்போது இந்திய அணி நம்பர் ஒன் அணியா இருக்காங்க. வெளிநாடுகளுக்கும் சென்று இவருடைய தலைமையில இந்திய அணி பல வெற்றிகளை குவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காரணத்துக்காக ரோஹித் சர்மாவை தற்போது இந்திய அணியின் கேப்டனா மாத்தணும்? அரையிறுதி போட்டியில எல்லாரும் சேர்ந்து தவறு செய்த காரணத்தினாலதான் இந்திய அணி தோல்வியை தழுவினாங்க. அதற்காக விராட் கோலி மீது மட்டுமே குற்றத்தை சொல்ல முடியாது அப்படின்னு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரான பிராட் ஹாக் அதிரடியான கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு எல்லாமே கோலிக்கு எதிராகவே பதில் தெரிவிக்க தற்போது இவர் மட்டும் கோலிக்கு ஆதரவா பேச இது கோலியோட ரசிகர்களுக்கு பெரிய அளவுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.